ஹை கைஸ், நான் தான் சந்திரராஜன். இந்த வீடியோவில் நம்ம வாழையில் தாக்கக்கூடிய நுற்புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நுற்புழுக்கள் வாழையை தாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாழையோட வெளித்தோற்றத்தை வச்சு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழை இலைகள் ஃபுல்லாமே பழுக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரிலாம் பழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழை இலைகளையோட வேர்பகுதியை நம்ம வெட்டி பார்த்தோம்னா சேதத்தை ஏற்படுத்திருக்கும். அதாவது இந்த படத்தில் வர்ற மாதிரிக்கான சேதத்தை இந்த நுற்புழுக்கள் நம்ம வாழைகளுக்கு ஏற்படுத்திருக்கும். இதே மாதிரிலாம் நுற்புழுக்கள் சேதத்தை ஏற்படுத்தும் போது நம்ம என்ன மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரசாயன முறையில் என்ன மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போபியூரான் இந்த மருந்தை நம்ம நடும்போதும் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து நம்ம பயன்படுத்தும் மூலமாக இந்த நுற்புழுக்களை கட்டுப்படுத்த முடியும். ரக்பி 10G, கால்பால் 4G அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளையும் பயன்படுத்தணும். இதையும் நம்ம 3 மாதம் கழித்து அடுத்தது பயன்படுத்தும் மூலமாகவும் இந்த நுற்புழுக்களை கட்டுப்படுத்த முடியும். அதாவது என்ன வகையான நுற்புழுக்களை மட்டும் இந்த ரக்பி 10G, கால்பால் 4G அப்படிங்கிற மருந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேரழிகள் நுற்புழு, வேர்முடிச்சி நுற்புழுக்களை வந்து முற்றிலுமாகவே கட்டுப்படுத்தும். அடுத்ததாக பார்த்தோம்னா, நிம் பிசிடியன், ஜட்கன், நிவின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை நம்ம எப்போ பயன்படுத்தலாம், இந்த மருந்துகளை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண் நடதுக்கு முன்னாடி அந்த வாழை கண்களை வந்து நம்ம ஊற வச்சு பயன்படுத்தும் மூலமாக இந்த நுற்புழுக்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, இதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். அதாவது முழு வீடியோவாக போட்டிருக்கோம். அதாவது 3 முறையில் கட்டுப்படுத்த முடியும் இந்த நுற்புழுக்களை. அதாவது உளவியல் முறை, உயிரியல் முறை, ரசாயன முறை அப்படிங்கிற 3 முறையிலே நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் பயன்பெறும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.